ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் 65. காலிஃப்ளவர் 65 செய்ய எப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து காலிஃப்ளவரை எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு, நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணி வச்சு அதில் போட்டுடுங்க. போட்டிங்கன்னா அதில் இருக்க பூச்செல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். நமக்கு அந்த பூச்செல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம உடம்புக்கு வந்து எந்த கேடும் வராது. அதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் சம்மந்தமான எந்த பொருளையுமே ஹோட்டலில் அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்மளை மாதிரி க்ளீன் பண்ணி அவங்க சமைப்பாங்களான்றது நமக்கு தெரியாது, சரிங்களா? அதனால் வீட்லேயே சமைங்க போதுமான அளவுக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய என்னென்ன பொருள் போட போகிறோன்னு பாருங்கள். காலிஃப்ளவர் கட் பண்ணி நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, எலுமிச்சைப்பழ சாறு, அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி 1/2 ஸ்பூன். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி மாவு 1/3 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் மைதா 1/2 ஸ்பூன். நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் பாட்டில் நான் புதுசாக பாரிஸில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வெறும் 80 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட பாரிஸ்க்கு போனால் வாங்குங்க. ஆன்லைன்லேயோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் பார்த்தா ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குது. 150 ரூபா, 180 ரூபா அப்படிலாம் இருக்குது. இதோடய ரேட்டு வெறும் 80 ரூபா தான். சேம் அதே மாடல் தான். நீங்கள் பாரிஸ்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க, எந்த பொருள் தேவைனாலும். நான் இந்த ஜாடி கூட நான் பாரிஸில் தான் வாங்கினேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடையில் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் 80 ரூபா சொன்னாங்க. அங்கே இது 50 ரூபா தான் நான் கொடுத்து வாங்கினேன். அதோட லெட், இது உப்பு ஜாடியோட லெட்டோட தான் சேர்த்து தான் 50 ரூபா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம காலிஃப்ளவரில் 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். உங்ககிட்ட எலுமிச்சைப்பழ சாறு இல்லைன்னா ஃபுட்டுக்கு போடுற வினிகர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். 5 மினிட்ஸ் ஊற வைக்கும் இது பண்ணும் போது, இதை வேக வைக்க போடும் போது, அதனால் லைட்டாகவே நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம வந்து கலருக்கு கலர் பவுடர் போடுவோம். கலர் பவுடர் தேவையில்லை, அதுக்கு பதிலாக நம்ம காஷ்மீர் சில்லி போட்டிருக்கோம். அதுவே நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாலாம் எல்லா பக்கமும் போய் சேரும். கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி மாதிரி அது, அதனால் எனக்கு கை எரியும், ரொம்ப காரம் பட்டுச்சுன்னா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவையும் அரிசி மாவையும் போட்டுக்கணும். நம்ம அரிசி மாவு எக்ஸ்ட்ரா போட்டோன்னா நமக்கு வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இதுவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவோ கடலை மாவோலாம் போட வேண்டியதே இல்லை, இது வரைக்கும் போட்டிங்கனாலே போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா இந்த மொத்தமும் இதில் ஜாயிண்ட் ஆகும். அப்படியே நிறைய தண்ணி விடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். இப்போ நல்லா கலந்துடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்கோப் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் வரும். அதில் இறங்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை, காலிஃப்ளவர் 65 ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி அளவு வச்சு சமைச்சு பாருங்கள். நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்கோப் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம ஆயில் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் மசாலா போட்டு வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டு பொரிக்குவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம போட்டு மசாலா போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு ஒன்று ஒன்றா பொரிக்கலாம். நல்லாவே காஞ்சிச்சு எண்ணெய். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேக விடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல் தீ வைக்க வேணாம். ரொம்பவே டேஸ்டாகவும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் பொரியட்டும், காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்கள், நம்மளோட கோபி 65 ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோபி 65 ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக காலிஃப்ளவர் நீங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க. ஹோட்டல்லலாம் அதிகமாக சாப்பிடாதீங்க வெளியே எங்கேயும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.